குலை இடக்கலைகள் பயின்றவள் நாரவன் ராகம் பாடிடத்தாளவும் சேர்ந்திட கலைகளை தந்தவள் மணிமாறன் சரிகள் ஜகரி ஜகபத பரபகரி சரிகள் ஜகரி சரிக பதச சுடர் விளக்காக இருந்தாலும் வைரத்தை வைரத்தால்
அறுப்பதை போல அறமும் அறமும் எப்படி உரசும் பொழுது கிண்ணறம் ஆகுமோ அதே போல இது பொன்னிறமாக இருக்கிறது. அது கிண்ணறம், இது வந்து பொன்னிறம். அதனாலதான் அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சுன்ற மாதிரி அற்புதமான ஒரு வாத்தியம், அற்புதமான ஒரு சிவரஞ்சனி என்ற ராகத்துக்கு அற்புதமா வச்சுங்க மாப்பிள, ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல இந்த அற்புதமான காலமதிலே நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, பாடி பார்த்தாவது தெரியும் முட்டைகிற கோழிக்கு தான் வேதனை என்ன தெரியும். பாடிடலாம், பாட முடியாதுன்னு இல்லை, மூணு பேர் ஜாம்பவான்கள், அதை பாடி அந்த பாவத்தை நம்ம சம்பாதிக்கலாமா? இருக்கிறதே இருக்க பாவத்தை தொலைக்க மாட்டாமல் இப்படி வந்து நிற்கிறோம். உள்ள பாவத்தையும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தொந்தரவு கொடுத்து யாராரு எதை பாடணுமோ அப்படி பாடினா தான் நல்லா இருக்கும். ஐயருக்கு விளாங்க சேட்டா நல்லா இருக்குமா? அது மாதிரி உங்களுக்கு என்ன பாடுங்கன்றீங்க, பாடிடலாம், அதனால தப்பு கிடையாது, அது நல்லா இருக்குமே. மூணு பேர் பாடுற பாட்டு என்ன, ஒரு ஆளை பாட சொன்னா நல்லா இருக்குமே? சரி, உங்க விருப்பத்துக்காக அன்னை சொன்னார், நமக்காக முத்திரையர் குலத்திற்காகவும், ரெண்டாவது அந்த பாட்டு நல்ல பாடல் என்பதை ஜெயரவி வாய் மூலமாக கேட்கணும் எங்களுக்கு ஆசை அப்படின்னாரு. இதுவரைக்கும் நான் பாடுனதே இல்லை. சரி, மக்கள் தீர்ப்பே மகஜன் தீர்ப்பு மாதிரி மாப்பிள்ள மணிமாறம் இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம் அப்படிங்கிறக்காக தான். செஞ்ச மாதிரி வெற்றி கண்டு நானும் விஜயராமன் பாடியிருக்கேன். அந்த பாடி கடிகால சுலத்தில் நானும் எங்கள் அண்ணன் விஜயராமனும் பாடியிருக்கோம். அவர் நம்ம தொட்ட எழுத்துக்கெல்லாம் வந்துடுவார். அண்ணன் நிச்சயமானதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் விஜயராமன் நல்லா பாடக்கூடிய ஒரு சம்பவம். அஞ்சலிக்கும் மக்களுக்கோ பின்னுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜ ராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, சாரதியில் தமிழ் போதத்திலே நின்று வாழ்கவே, சாரதியில் தமிழ் போதத்திலே நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கு ஒரு சூழிலா ஆ
முத்தமிழும் காலத்தால் என்னாலும் அழிக்க முடியாது. எத்தனை காலங்கள் வந்தாலும் நாடகத்தால் நாட்டுக்கு ஹரிச்சந்திராய நாடகத்தை பார்த்துத்தான் மகாத்மா காந்தி அடிகளே சத்திய சோதனை என்ற நூலை எழுதியதற்கு காரணம் இந்த நாடகம்தான். அதனால்தான் 64 நாடகங்களை ஆடியவன் சிவபெருமான். அதனால்தான் 63 நாயன்மார்களிலே 64வது நாயன்மார்களாக ஐயா வாரியார் சாமிகளை சொல்றோம்னா எவ்வளவு பெருமை. அந்த 64 கலைகளுக்கும் சிறப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான் 64வது கலையாக ஐயா திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சொல்வதை போல இந்த தன்மைகளை வந்து பாட வந்திருக்கக்கூடிய மகளை காணும் பொழுது அடிக்கிறது தான் இனிக்கும் நினைச்சோம். ரெண்டு கொளுத்தாட ரெண்டுமே அம்சமா அழகா அற்புதமான தன்மையிலே ஆழம் விழுதை போல அருமையாக அதுவும் நன்றாக இருக்கிறது. ஆழம் மரம் விழுது விழுகிற இடம் பூரா மரமா நிக்குமா, ஆயிரங்காலத்து பயிர் ஆழமரத்தை சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி ஆக இந்த தன்மையிலே அதான் சொன்ன அவை ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிம்பாள். ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் பல்லுக்கு உறுதி தரும். நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நாளும் இரண்டும்னா நாலு என்பது நாலடியார் பாடல், ரெண்டு என்பது திருக்குறள். அதனால்தான் முதற் குறளிலேயே கடவுள் வாழ்த்திலே அம்மா அப்படின்னு ஆரம்பித்தான் வள்ளுவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆவி பகவன் முதற்றே உலகு என்று தாய் ஆதியவும் தந்தை பகவனையும் சேர்த்து சொன்னதனால்தான் இன்னைக்கு உலகத்திலே திருக்குறளுக்கு முதலிடம். ஐநா சபையில கூட இன்னைக்கு பைபிள் பக்கத்துல வள்ளுவன் சொன்ன குறள் என்ற நூல் தான் இருக்கிறது என்றால் மற்ற புத்தகம் எதுவும் கிடையாது. அப்ப வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்பில் கொண்ட தமிழ்நாடு என்று சும்மா சொல்ல முடியுமா. அதனால்தான் வள்ளுவனால் நமக்கு பெருமை வந்ததை போல இந்த தன்மையிலே வந்து வாழ வந்திருக்கிறாள். இதை காணும் பொழுது இவளால் இந்த தன்மையை காணும். நதி ஓரம் நீயும் ஒரு நாள் கொண்டு நாட்டிய மாடு நில நாடித்தானந்தம் என் சொல்லோ
வருகிறான் பலவீடன். வாழாத மலரெடுத்து ஓயாது உனை நினைந்து சூடாத நாள் ஏது சுடர்மிகு வடிவேலாங்கிற மாதிரி அந்த வடிவேலன் நம்ம பேசினா நம்ம பேசுக்கு தகுந்தாப்புல அவன் பேசுவானா இல்ல நம்ம ஒண்ணு பேசினா அவன் ஒண்ணு பேசுவானா? கிரிக்கெட் இருக்க முடியாது. காரணம் வாழ்க்கையில தம்பி சோதனை. நாடகத்தில் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மனுஷன் ஒருவன் தான் துன்பத்தை தாங்க முடியாது. நம்ம கதை அந்த மாதிரி ஆண்டவன் என்ன சிவன் ராத்திரி அன்று என் மனைவி இருந்தாள். ஒரு சிவன் ராத்திரி அன்று 51 வயது தாய் இல்லை என்றால் அந்த பாசம்ங்கிற அறுசுவை இல்லாமல் போய்விடும். தந்தை இல்லை என்றால் கல்விக்குரிய வாய்ப்புகள் அந்த பாசம் குழந்தைக்குமே உள்ள பாசம் இல்லாமல் போய்விடும். அதே போல தம்பிகள் படைபலம் இல்லை என்றால் தோல் வலிமை இல்லாமல் போய்விடும். இதற்கெல்லாம் மேலாக தாரம் என்ற மனைவி போய்விட்டால் சகலமும் போயிடும் அப்படின்றாங்க இல்லையா. நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் அது தெய்வீகம் அப்படிலாம் இருந்து இப்ப மனைவி இல்லை சென்று விட்டால் முடி சார்ந்த மன்னவர் முடிவில் பிடிசாம்பல் தான். இருந்தாலும் அந்த சோகம்ங்கிறது வரும்போது அவ இறக்காம இருப்பதை போலதான் எனக்கு தெரியுது. வீட்டுக்கு போனான் அவ இறப்பதாகவே நான் கருதவில்லை. காரணம் மனைவி இருந்த இறந்த பொழுது அந்த பக்கத்திலே இருந்தேன். தேவாரம் திருவாசகத்தை பாடிக்கொண்டவருடைய ஆத்மா அதுவும் சிவன் ராத்திரி அன்று சிவன் பரமபதத்தை அடைந்தது. அந்த காட்சியை பார்த்து எங்கள் அப்பா அம்மா இறக்கும்போது கூட நான் அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலை. என் மனைவி இருந்தபோது பக்கத்திலே இருந்தேன். அன்னைக்கு நாடகத்துக்கு கூட ஒரு 10-15 ஒரு 30 நாள் நாடகத்துக்கு நான் செல்லவில்லை. அந்த மாதிரி உலகத்தில் இந்த துன்பம் அப்படின்னு மனிதனுக்கு வரும்போது தான் இந்த மாதிரி தண்ணியை போட்டுட்டோம்னா அந்த துன்பத்தை மறக்கலாம்னு பார்க்குறோம். ஆனா விட்டதை தொட்டவனு கேட்டான் தொட்டதை விட்டவனு கேட்டாங்கிற கதைக்கு போயிடக்கூடாது இல்லையா. அதனால நானும் சாப்பிடாதெல்லாம் கிடையாது. எல்லாம் சகலம் கற்று மரங்கிற மாதிரி 95வது இடத்துலயே எல்லாம் விட்டுட்டேன். நானும் லட்சியமான இறந்த போது அந்த மாதிரி மாமாக்கெல்லாம் தெரியும். நானே மணிமுத்த மாமாலாம் ரவுண்டு வெட்டி அடிப்போம் அப்ப அந்த காலம் லட்சியமானா. ஆமா இப்ப அந்த துன்பம் அதுக்காக அந்த துன்பத்துக்காக ஒரே ஒரு பாடல் ஆதாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்லே. ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறார்கள். பெண் குழந்தை இருந்தாலும் அவ கணவன் அவ பிள்ளை அப்படிதான் பார்ப்பாங்க. நம்மளை பார்க்க சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது அதில் பந்தம் ஒரு தான் விலங்கு நான் போட்டது. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது அதில் பந்தம் ஒரு சோதனை போதுமல்ல தான்
போகுமாம். சோதனை மேல் சோதனை போடுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றார் பூமி, வேதனைதான் வாழ்க்கை என்றார் துன்பங்களை பேரிடம் சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த ஆறுதலான ஒரு இந்த ஆறுதல் நமக்கு வருவது. இப்படி வரும் பொழுது இந்த கலைகளிலே கலைஞர்களை பார்க்கும் பொழுது அந்த சோகம் எல்லாம் மறைந்து விடுகின்றது என்பதற்காகத்தான். சுந்தரம் நிறை ததும்பும் ராஜாவா பேரே ஒரு மாதிரியா இருக்கேட் ராஜாவா.